ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை தாக்கல். விசாரணை அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்கிறது நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம். கனியாமூர் பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேருக்கும் 9ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. உயர்நீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவு கிடைக்காத நிலையில் விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. ஆம்பூர் காலணி தொழிற்சாலையில் 4 நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை நிறைவு. ஃபரிதா குழுமம் தொடர்புடைய பிற இடங்களில் சோதனை தொடர்கிறது. பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்வதாக மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. பொதுமக்களிடம் தலா 100 ரூபாய் வசூலித்ததாக பாஜக மகளிர் அணி செயலாளர் ஜெயமணி மீது போலீசில் புகார். தமிழ்நாட்டையே அதிர வைத்த பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கு. குற்றவாளிகளுக்கு 27 ஆண்டுகள் சிறை. 171 கோடி ரூபாய் அபராதம் விதித்து டான்பிட் அதிரடி தீர்ப்பு. ஈரோட்டில் 261 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 183 கோடியே 70 லட்சம் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். உயிர் உள்ள வரை மக்களுக்காக உழைப்பேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. ஈரோட்டில் நடைபெற்ற அரசு விழாவில் திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பெருமிதம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசியது குறித்து அண்ணாமலை பேசுவது போல பரபரப்பு ஆடியோ. பிரச்சனையை வேற மாதிரி அரசியல் பண்ணிடுவோம் என பாஜக மாவட்ட தலைவருடன் பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகினார் குலாம் நபி ஆசாத். அண்மை காலமாக கட்சி தலைமையோடு அதிருப்தியிலிருந்து வந்த நிலையில் விலகல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது குலாம் நபி ஆசாத் கடும் விமர்சனம். கட்சியின் அமைப்புகள் அனைத்தையும் ராகுல் தகர்த்துவிட்டதாக சாடல். அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் இலவசங்கள் அறிவிப்பதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இலவசங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி உத்தரவு. உச்சநீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக வழக்கு விசாரணை நேரடி ஒளிபரப்பு. தலைமை நீதிபதி ரமணா இன்றுடன் ஓய்வு பெறுவதால் அவர் விசாரிக்கும் வழக்குகள் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதிமுக தொண்டர்களை ஓ பன்னீர்செல்வம் விலை பேசி வருவதாக பழனிசாமி தரப்பு குற்றச்சாட்டு. மௌன யுத்தத்தை தொடங்கிய பன்னீர்செல்வம் தற்போது விலை பேசும் யுத்தம் நடத்துவதாக ஆர் பி உதயகுமார் விமர்சனம். வாணியம்பாடி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. சென்னையிலிருந்து கோவை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. மதுரையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 4 வயது சிறுமி உயிரிழப்பு. டெங்குவால் பாதிக்கப்பட்ட மேலும் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை.
மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. இம்மாத இறுதிக்குள் விடை குறிப்புகள் வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தகவல். சென்னை விருகம்பாக்கத்தில் ஓய்வு பெற்ற துணை ராணுவ அதிகாரி வீட்டில் 70 சவரன் தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடுகிறது போலீஸ். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 50,000 கன அடி நீர்வரத்தால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.